Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Shah. Welcome to Filmy. உலகம் ஜெயிச்சிருவேன் சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து எங்க அண்ணன் இந்த பாட்டோட இட்ஸ் எ லிரிக்கல் சாங் ஓகேங்களா ரிலீஸ் ஆயிருக்க ஃப்ரம் நம்ம வீட்டு பிள்ளை. எஸ், நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் ஓகேங்களா. ஸோ இந்த படம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பை சன் பிக்சர்ஸ். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஃப்ரம் சன் டிவி. ஸோ நீங்கள் பார்த்து தான் போடணும், பிகாஸ் ரொம்ப ஹாட்டான ஒரு சேனல் டியூ டு காப்பரேட்ஸ். இது நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தோம், பட் நிறைய பேர் கேட்டதுனால அதிக ரிக்வஸ்ட் வந்த ஆசை. எஸ் பட் நாங்கள் இன்னும் பார்க்கல அந்த பாட்டு, பட் அதுக்கிடையில இவங்க 1 மில்லியன் வியூஸ் பை நவ் ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் வாட்ச். ஸோ லெட்ஸ் செக் இட் ஆட். என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன். அது என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாடியே நிற்கிறேன். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும். எங்க அண்ண, எங்க அண்ண, அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண. தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரில் ஆளே கிடையாது. எங்க அண்ண, எங்க அண்ண, அன்ப அள்ளி தெளிக்கிறது மண்ண. தங்க பாசத்தில் அவனை தாடிச்சிக்க ஊரில் ஆளே கிடையாது. ஏ வீட்டு தலைவி, இந்த ஜில்லாவோட அழகி, அண்ணங்காரே அன்றாடும் நனையும் தங்க மை தங்க வெள்ள மனசு கொண்ட நல்ல தங்க. அந்த பாசத்தில் அவள தாடிச்சுக்க யாருமே இல்லையே இங்க. கூட ஒன்ன
என்னடா தங்க? நைஸ் நைஸ் நல்லா இருக்குது. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு எங்க அண்ணன் ஞாபகம் வந்துச்சு. உங்க அண்ணனாமா? எங்க அண்ணன், எங்க அண்ணன் நான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யா சோ நல்லா இருந்துச்சுங்க பாட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க தானே சிவகார்த்திகேயன் சார் கூட? ஐ டோன்ட் திங்க் ஸோ, ஐ திங்க் ஷி ஹேவ் ஆக்டட் வித் ஹிம். யா கானா நாட் ஆஸ் எ நாட் ஆஸ் எ ஹீரோயின் நினைக்கிறேன், பட் இதுல வந்து ஆஸ் எ கானாக்கு முன்னே கூட நடிச்சிருக்காங்க, பட் ஹீரோயின் ஜோடி நடிச்சது. ஆமா ஜோடி நடிச்சதுல. ஸோ இதுல வந்து சிஸ்டர்ஸா நடிச்சிருக்காங்க. நல்லா கண்டிப்பா சிஸ்டரா நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் ஃபேமிலி. ஸோ நம்ம வீட்டு பிள்ளையோட போஸ்டர் ரிலீஸ் வந்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு செய்ய சொல்லியிருந்தீங்க, நாங்கள் பார்த்தோம். அதில் வந்து பேசுனா ஒரு ரெண்டு மணி நேரம் பேசலாம் போஸ்டர் பற்றி, ஏன்னா அதில் அவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ நடிகர்களை வச்சு பண்ணுறது அப்படின்றத. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஃபுல் பேக் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அது வந்து சொல்லவே வேணாம், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட பார்வையிலையும் சிவகார்த்திகேயன் வந்து அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க இல்லைங்களா, நம்ம வீட்டில் ஒரு ஒரு ஆளை தான் பார்க்குறாங்க. ஐ திங்க் அதுதான் அவரோட வெற்றியும் கூட. ஸோ அவர் இந்த மாதிரி ஃபேமிலி சப்ஜெக்ட் இந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது எல்லாரும் நிறைஞ்ச அந்த பாசம் நேசம் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அது அவருக்கான ஒரு ஸ்லாட், அது பெரிய ஹிட் அடிக்கும். ஸோ லிரிக்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி தான், எனக்கு இந்த பாட்டு கேட்கும் போது எல்லாம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் உள்ள அந்த பாண்டிங் இது வந்து வெளிப்படுத்தும். ஸோ அது விஷுவலாக பார்க்கும்போது நம்ம சரியா இருந்தேன், அதில் மோஷன் மாதிரியும் காட்டியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது நினைக்கிற சின்ன கேண்டிட் மேலே சில விஷயங்கள் இருந்தது, நல்லா இருந்தது. சூரிய பார்க்கவும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட காமெடி கேட்கவும் ரொம்ப கேட்கணும்னு ஆசையாக இருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த ஃபிலிம்ல இருக்கும்னு நம்புகிறோம், காமெடி இருக்கணும்னு நம்புகிறோம். சூரிய இருப்பாரு. எனிவேஸ் ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ், ஓகேங்களா? ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாங்கள் யூஸ்வலாக சாங்ஸ் ரியாக்ஷன் பார்த்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரோம், நான் சொல்லிட்டு தான் இருக்கோம் ஒரு ஒரு வீடியோலையும் டியூ டு த காப்பிரைட்ஸ். பட் இருந்தாலும் அதிகமான ரிக்வெஸ்ட் வரும்போது நம்ம பண்ணுவோம். அந்த வகையில் இந்த பாட்டு வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எங்களோட ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, அப்பார்ட் ஃப்ரம் யூடியூப். அதனால தான் நாங்கள் பண்ணோம், சரிங்களா? ஸோ ரெண்டு மூணு நாளாக நாங்கள் கொஞ்சம் டிலேவாக வீடியோ நாங்கள் போடலை, டியூ டு தேசம் சாரோட தேசம் மீடியா அச்சீவர்ஸ் அவார்ட்ஸ், அதுக்காக நாங்கள் வந்து ரெட் கார்பெட் போஸ்ட் பண்ணோம். அண்ட் அதில் பயங்கர அதிக ப்ரிப்பரேஷனு நாங்கள் வந்து வேலை செஞ்ச வாசி ரொம்ப இன்வால்வாக இருந்தோம் அதில். ஸோ நிறைய பேர் எங்களை வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ காய்ஸ் நாங்களும் உங்களோட வரைக்கும் மிஸ் பண்ணோம். ஸோ கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் சரி அமைஞ்சா கூடிய சீக்கிரம் சென்னைக்கு நாங்கள் வர வாய்ப்பு இருக்குது, வர 12 months. அது எல்லாமே கரெக்டாக வந்ததுன்னா நாங்கள் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் காய்ஸ், உங்களோட அன்புக்கு நன்றி. கிட்டத்தட்ட 52,000 பேர் வரப்போகிறீங்க, தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கட்ச் யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ. பை காய்ஸ். பை காய்ஸ். என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கிறேன், கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும். அண்ணே என்னடா தங்கை?